வணக்கம். மெர்லின் பாக்கியராஜி நாடார், மாநில மகளிரணி தலைவி, பனங்காட்டு படை கட்சி. என் நாடார் இரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு செய்தி. 29 12 2023 அன்று ஓட்டேரி, வண்டலூர் ஓட்டேரி அந்த இடத்தில் நமது நாடார் இரத்த சொந்தம் ஒருவர் மெடிக்கல் ஷாப் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையில் ஒரு 3 வருடத்திற்கு முன்பே மாற்று சமுதாயத்துக்காரர் ஒருவர், மாற்று சமுதாயத்துக்காரர்கள் ஒருவர் என்று சொல்ல முடியாது, சில பேர் என்ன செய்திருக்கிறார், கஞ்சா பார்ட்டி பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறார். அவர்கள் ஆடியோவும் எங்களிடம் இருக்கிறது. அதை ஸ்டேஷனில் முறைப்படி நாங்கள் சமர்த்திருக்கிறார்கள். சொல்லி இந்த மாதிரி எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு இவங்க போய் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை சட்டப்படி காவல்துறை அலட்சிய போக்கினால் இது நடந்த ஒரு விஷயம். இந்த காவல்துறை சில பேர், மற்ற எல்லாரையும் நான் சொல்லவில்லை, குறிப்பிட்ட சில பேர் ரொம்ப அலட்சியமாகத்தான் இருக்கிறார்கள். என்னுடைய விஷயத்திலையும் சில இடங்களில் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதும் சில நேரங்களில் அலட்சியமாகத்தான் இருக்கிறார்கள். அலட்சிய போக்கினால் ஏற்பட்ட விபரீதம் இந்த விபரீதம். இதே ஒட்டேரியில் அங்கு மெடிக்கல் ஷாப் ஒன்று நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இது கஞ்சா போட்டுக்கொண்டு பணம் பறிப்பதும் சில நேரங்களில் மிரட்டுவதும் கொலை மிரட்டுவதும் இது நடந்து கொண்டே இருந்திருக்கிறது தொடர்ந்து. இதை 3 வருடத்திற்கு முன்பே இவர் வீடியோவில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த வீடியோவை, ஆடியோவை, அதை கொண்டு ஸ்டேஷனிலும் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் சட்டப்படி காவல்துறை இவர்கள் உடனே ஆக்ஷன் எடுத்திருந்தால் எங்களுடைய நாடார் சமுதாய ஒரு ஆண்மகன் உயிர் போயிருக்காது. வினோத்குமார் அவர் உயிர் போயிருக்காது. இதை தட்டி கேட்க, இதை நியாயம் கேட்க எங்களுடைய நாடார் சமுதாய சங்கங்கள், தமிழ்நாடார் நாடார் சங்கங்கள் போய் கேட்டிருக்கிறாங்க. இதை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க. மற்ற சங்கங்கள், இதே நாடார் சங்கம், மற்ற சங்கங்கள் வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. தமிழ்நாடார் சங்கம் பேரவை அவங்க போய் கேட்டிருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்மகனை, எங்கள் நாடார் சமுதாய ஆண்மகனை வேஷ்டியோடு தூக்கி அவர் உள்ளாடை அணிந்திருந்த அன்றைடு வரை தெரியும் வரை அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள். நியாயம் கேட்க போனால் அசிங்கப்படுத்துகிறார்கள். என்ன நியாயம், எங்களுக்கு நியாயம் கிடைக்கிறது? ஒரு வியாபாரிக்கு நியாயம் இல்லை, ஒரு பாதுகாப்பு கிடையாது, ஒரு நாங்கள் வந்து வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால் எங்களுடைய வேலை உண்டு, எங்களுடைய பொழப்பு உண்டு, எங்களுடைய குடும்பம் உண்டு நாங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். நாடார் சமுதாய மக்கள் என்றாலே அனைத்து சமுதாயங்களுடையும் பழகக்கூடிய, நன்றாக பழகக்கூடிய சமுதாயம்தான் என்னுடைய நாடார் சமுதாயம். எல்லா ஜாதி மதம் எதுவும் இல்லை என்று எல்லாரிடமும் நாங்கள் நன்றாக பழகக்கூடிய ஆட்கள் தான் எங்களுடைய நாடார் சமுதாயம். யாரிடமும் வீண் வம்புக்கு நாங்கள் போக மாட்டோம். யார் காசையும் அநியாயமாக வாங்கி நாங்கள் திங்க மாட்டோம். இது உண்மை. எங்களுடைய நாடார் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் இதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் என்று நாங்கள் ஏற்கனவே நான் எச்சரித்திருக்கிறேன். ஆனால் இருந்தும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது என்கிறார். இது வந்து காவல்துறையின் அலட்சிய போக்குத்தான். இது கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்னைக்கே நீங்கள் அந்த நடவடிக்கை எடுங்கன்னு தான் நாங்கள் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். நிறையா வீடியோவிலே நான் போட்டிருக்கிறேன். இதை வந்து ஒரு பிரச்சனை என்றால், நாடார்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், ஒரு கடையில் ஒரு பிரச்சனை என்றால், இந்த காவல்துறை உடனே போய் அங்கே என்ன நடக்கிறது என்று உடனே கவனியுங்கள், உடனே எங்கள் ஆக்ஷன் எடுங்கள் என்று தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பாருங்கள், போன வாரத்திலேயே இந்த விஷயம் 30ஆம் தேதி நடந்திருக்கிறது, 29ஆம் தேதி நடந்திருக்கிறது, 28ஆம் தேதி அந்த தியாகு சத்திய தியாகுன் என்று ஒரு பையன் வந்து கொலை செய்யப்படுகிறான். அது போலீஸ் ஸ்டேஷன் வாசலிலே கொலை செய்யப்படுகிறான் அந்த பையன். அந்த பையன் வந்து
கருந்துரையை சார்ந்த அந்த பையன் தன் தாயின் முன்னே கொலை செய்யப்படுகிறான். என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன நியாயம் கிடைக்கிறது எங்களுக்கு? அநீதிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் நாங்கள் வன்முறையை கையாளக்கூடாது என்கிற ஒரே காரணத்தினால் எங்களுடைய வேலை உண்டு, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தில்தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களை வன்முறைக்கு இழுக்காதீர்கள், நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம், திரும்ப திரும்ப சொல்கிறோம். உங்களிடம் இருக்கிற ஆண் மகள்களை விட எங்களிடம் இருக்கிற பெண் மகள்களுக்கு வீரம் அதிகம், அதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடம் இருக்கிற ஆண் மகன்களை விட எங்களிடம் இருக்கிற நாடார் சமுதாய பெண்களிடம் வீரம் அதிகம். நாங்கள் வெளியே வரவில்லை என்றால் இதற்கு ஒரு காரணம், இந்த காரணத்தினால்தான் நாங்கள் வெளியே. எங்களை பெண்களை போராட வைத்து விடாதீர்கள். ஆமாம், இன்னும் நான் ஒரு கருத்தை கூறினால், இந்த ஒரு விஷயத்தை கூறினால், எங்களை வாழெடுக்க வைத்து விடாதீர்கள், வன்முறைக்கு இழுக்காதீங்க. அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். தேவையில்லாமல் பணம் பறிப்பதும், தேவையில்லாமல் எங்கள் பெண் பிள்ளைகளிடம் வம்பிழுப்பதும், இதே அவர்கள் நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நியாயம் கிடைக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எங்களுக்கு ஆக்ஷன் எடுங்க, அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நல்ல ஆஃபீஸர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு இது போய் சேர்றதில்லை. இதை வந்து நாங்கள்